சைனஸ்க்கான கம்ப்ளீட் கியூரை பற்றி சொல்லுங்கள், எதனால் சைனஸ் ஏற்படுதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சைனஸ் அப்படிங்கிற இந்த பிரச்சனையை வந்து நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும். இப்போ இந்த சளி பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மருந்துகள் எடுக்கும்பொழுது நல்ல கம்ப்ளீட்டாக குணமாகற மாதிரி இருக்குது, இல்லை மாதத்திலே ஒரு இரண்டு முறையோ இல்லை ஒரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறையோ இந்த சளி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, குறிப்பாக இந்த சைனஸ் பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த சைனஸ்க்கு சர்ஜரியும் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னா அன்றாடம் வந்து செய்யக்கூடிய வேலைகள்லாம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால, காலையில் எழுந்த உடனே ஒரு 50 தும்மல், ஒரு சிலர் வந்து 100 தும்மல் வரைக்கும் கூட அவங்களுக்கு அடுக்கு தும்மல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் டே டு டே லைஃப்பில் அவங்களால நார்மலாக ரொட்டீனான ஒர்க் ரிலாக்ஸ்டாக பண்ண முடியலன்றதுக்காக நிறைய பேர் வந்து சர்ஜரி வரையும் கூட போயிட்டு அதுக்கப்புறம் கூட ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மருத்துவமனைக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைனஸ் அப்படிங்கிற பிரச்சனைக்கு கண்டிப்பாக நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. ஸோ உடலோட தன்மை கேற்ற மாதிரி தொடர் சிகிச்சையாக ஒரு மூலிகை மருந்துகள் வந்து ஒரு 6 மாத காலம் நம்ம தொடர்ந்து எந்த வித இடைவெளியும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து ஒரு சிகிச்சை முறை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைனஸ் நோயை குணப்படுத்த முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம பெர்மனன்ட் கியூர் கொடுத்துட்ருக்கோம். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த சைனஸ் பிரச்சனை எதனால் ஏற்படுது அப்படின்னா, இந்த சைனஸ் அப்படிங்கிறது நம்ம தலைப்பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. சைனஸ் அப்படிங்கிறது நமக்கு தலைப்பகுதியில் காற்று அறைகள், அதற்குரிய பெயர் தான் நம்ம சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட தலைப்பகுதியில் 4 விதமான காற்று அறைகள் வந்து இருக்குது. ஸோ அந்த காற்று அறைகளில் காற்றுகள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. அந்த காற்று அறைகளில் எம்டி ஸ்பேஸில் வந்து ஒரு கிருமிகளோ ஒரு இன்ஃபெக்ஷனால் நமக்கு நீர் கோர்க்கும் பொழுது நமக்கு இந்த தலைபாரம், மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனை, அடுக்கு தும்மல், இந்த மாதிரியான சளி தொந்தரவுகளுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். அப்போ காற்று அறைகளில் எப்பவுமே காற்றுகள் மட்டும் இருக்கணும் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள், குறிப்பாக குளிர்பானங்கள், ஏசிலே அடாப்ட் ஆகிருக்கிறது. ஸோ நிறைய சேஞ்சஸ்னால நமக்கு இந்த சளி பிரச்சனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம டெஃபினட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களையும் நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றிக்கணும். சித்த மருத்துவத்தில் உடலோட உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது குளிர்ச்சியான விஷயங்கள் நம்ம அடாப்ட் பண்ணும்பொழுது தான் நமக்கு இந்த பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைனஸ் நோய் வந்து ஏற்படுது. அதாவது சித்த மருத்துவத்தில் இது பாடல்களின் வரியாகவே சித்தர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பண்பான பித்தத்தில் சேத்துமம் கூடி பரிசித்தால் உண்டாகும் பீனிசம். அதாவது பித்தம் அப்படிங்கிறது நம்மளோட உடல் உஷ்ணம், சேத்துமம் அப்படிங்கிறது குளிர்ச்சி. ஸோ இந்த உஷ்ணத்தோட நம்ம குளிர்ச்சியான உணவு பழக்க வழக்கங்களோ இல்லைனா வந்து குளிர்பானங்களோ இல்லை நிறைய வந்து குளிர்ச்சியான காற்றுகள் நமக்கு படும் பொழுதோ இல்லை சுவாசிக்கும் பொழுதோ இல்லை டிராவல் படும் பொழுதோ இல்லை நிறைய அடிக்கடி தலைக்கு குளிக்கும் பொழுதோ, ஸோ உடல் ஹீட்டாக இருக்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி குளிர்ச்சியான விஷயங்கள் நம்ம பாடியில் அடாப்ட் பண்ணும்பொழுது நமக்கு உடனே வந்து இந்த சளி பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. நமக்கு இந்த தலைப்பகுதிகளில் இந்த நீர் கோவை, நீர் கோக்கிற பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்குது. இதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் எப்பவுமே நம்மளோட உடல் வந்து இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களும் நமக்கு சமநிலையில் வந்து இருக்கணும். உடல் வந்து ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னா ஹீட் பாயில்ஸ் வந்து வரும். யூரின் பாஸ் பண்ணும்பொழுது ஒரு எரிச்சலான ஒரு 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 விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அடி வயிற்றுப்பகுதியில் வலிகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உடனே ஹீட்டை குறைக்கிறதுக்காக ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ இல்லைனா வந்துட்டு நமக்கு குளிர்ச்சியான விஷயங்கள் அந்த டைமில் நம்ம எடுக்கும் பொழுது உடனே சளி பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நமக்கு உடல் வந்து வேர்வை அதிகமாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பாக பாடி வந்து ஹீட்டாக தான் இருக்கும். நமக்கு வேர்வை அதிகமாக இருக்கும் போது நமக்கு வெளிப்பிரயோகமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நீர் வந்து இருக்கும், பட் ஆனால் பாடி வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்வெட்டிங் ப்ராசஸ் நடக்கும்பொழுது நம்ம பாடியில் வந்து ஒரு ஹீட் இருக்கும். ஸோ அந்த டைமில் உடனே போய் நம்ம குளித்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போது சிம்பிளாக வந்து நம்ம குளிக்கிற நேரம், ஸோ நம்ம குளிக்கிற நேரம் பொறுத்து கூட நமக்கு சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து மாலை நேரத்தில், அதாவது வந்து பெரியவங்க ஒரு சில விஷயங்கள், வாழ்வியல் மாற்றங்கள் வந்து நம்ம நிறைய இப்போ மாற்றிட்டோம்.
நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து உடலோட ஆரோக்கியம், உடலில் வந்து நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான வாழ்வியல் மாற்றத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நினச்ச நேரத்தில் குளிக்கிறோம், நினச்ச நேரத்தில் வந்து சாப்பிட்றோம், நினச்ச நேரத்தில் வந்து தூங்குகிறோம். ஸோ இது எல்லாமே என்னாகும் அப்படின்னா, உடலோட உஷ்ணம், நம்ம பாடியோட மெட்டபாலிசமே வந்து டோட்டலாக வேரியேஷன் ஆகிறதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. சூரியன் வந்து அஸ்தமிக்கும் நேரத்தில் நமக்கு குளியல் எடுக்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். அந்த டைமில் வந்து நமக்கு அந்த சந்திரனோட குளிர்ச்சி தன்மை வரும்பொழுது நம்ம உடலும் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம குளித்தோம் அப்படின்னாலும் நம்ம உடலுக்கு வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள தான் நம்ம உடல் வந்து அமையாது. ஸோ அதனால தான் காலையில் சூரியன் உதயமாகும் பொழுது அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து நம்ம எழுந்து நம்ம குளியல் எடுத்தோம் அப்படின்னா, நம்மளோட சூரியன் ஒளியும் நம்ம தோள்களுக்கு பட ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நமக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனும் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த சளி பிரச்சனை மட்டும் கிடையாது, உடலோட ஆரோக்கியம் வந்து நமக்கு எப்பவுமே ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுகளும் சரி, நம்ம குளியல் எடுக்கிற விஷயங்களும் சரி, நம்ம தூங்குகிற நேரமும் சரி. இப்போ தூங்குகிற நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நைட்டில் வந்து கண் விழிக்கிறாங்க. டைமுக்கு தூங்காமல் கண் விழிக்கிறதுனால என்ன ஆகும்னா, உடலில் வந்து ஹீட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்கு பதில் வந்து பகலில் வந்து தூங்குவாங்க. இப்போ ஜென்ரலாக இப்போ பேஷண்ட்ஸ்கிட்டே நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் நைட்டு நான் தூங்குறது இல்லை, பட் ஆனால் அது கேட்குற மாதிரி நான் ஒரு 6 to 7 hours நான் பகலில் வந்து தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் தவறான ஒரு விஷயம். எப்பயுமே நம்மளோட உடல் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இயற்கையோட ஒன்றிணைந்து தான். இந்த பிரபஞ்சத்தில் என்ன சூழல் இருக்கோ அதே சூழல் தான் நம்மளோட உடலும் இருக்கும். இப்போது விலங்குகள், பறவைகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பகலில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, நைட் அந்த சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அவங்க கரெக்டாக வந்து அவங்க தூங்குறதா இருந்தாலும் சரி, அவங்களோட உடல் உழைப்பு வந்து இயற்கையோடு ஒன்றிணைந்தா இருக்கும். அதே மாதிரி இப்போ விலங்குகள் எடுத்துக்கிட்டால் கூட, அவங்களுக்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க உணவு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த அருகம்புல்லை வந்து அவங்க அந்த டைமில் மட்டும் எடுத்துட்டு எடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் விலங்குகள் வந்து வாமிட் பண்ணும். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா, தன்னைத்தானே வந்து டீடாக்ஸ் வந்து பண்ணிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அது விலங்குகளுக்கும் பறவைகளுக்குமே தெரியுது இந்த இயற்கையோட ஒன்றிணைஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சும் கூட நிறைய உணவுகளாக இருந்தாலும் சரி, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டோட்டலாக இயற்கைக்கு நம்ம மாறாக செயல்படும் பொழுது தான் நமக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுது. ஸோ இந்த சைனஸ் பிரச்சனைகளுக்கு இவ்வளோ விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம தூங்குகிற டைம் வந்து வேரி ஆகும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, கண்டிப்பாக பாடியில் வந்து ஹீட் அதிகமாகும். ஸோ ஹீட்டு உற்பத்தி ஆக ஆக என்னாகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் நமக்கு கோல்டான விஷயங்கள், ரொம்ப பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் பொழுது பித்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். இப்போ பாடி ஹீட்டாகிட்டு இருக்கும்போது நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம எப்பயுமே தலை குளிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தலை குளிக்கும் போது உடனே அவங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஜென்ரலாக என்ன நினைப்பாங்கன்னா, தலை குளித்தாலே சளி பிடிச்சிருது அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. அப்போ ஒரு நிறைய பேர் வந்து தலையே குளிக்காமல் அப்படியே இருந்துருவாங்க. ஸோ இதுக்கு மெயின் காரணம் பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டு குறைக்கணும். ஸோ அதனால தான் சித்த மருத்துவத்தில் ஃபஸ்ட்டு வந்து இந்த சளி பிரச்சனைகள் முதலான ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, எண்ணெய் தேய்த்து தலை குளிக்கிறது. நிறைய பேர் வந்து சாதாரணமாக நம்ம தலை குளித்தோம் அப்படின்னாலே நமக்கு சளி பிரச்சனை இருக்குது, இல்லை பாத்ரூமில் குளிக்கும் பொழுதே வந்து அவங்களுக்கு அடுக்கு தும்மல் வர ஆரம்பிக்குது, நம்ம எப்படி எண்ணெய் வச்சு தலை குளிக்கிறதுன்னு யோசிப்பாங்க. பட் பேசிக்கான ஒரு மூல காரணமே இதுதான். பாடி உஷ்ணம் அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம தலையில் தண்ணி ஊற்றும் பொழுது உடனே சளி பிடிக்கிற பிரச்சனை. அப்போ அந்த உஷ்ணம் வந்து தணிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு தொடர்ச்சியான ஒரு 3 வாரம் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் பொழுது அவங்களோட பாடி வந்து அந்த ஹீட் எவாப்ரேட் ஆகும்பொழுது நார்மலான அவங்களுக்கு கண்டிஷன்ஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூஸாக வந்து ஆயில் பாத் எடுத்தாங்க அப்படின்னா, பாடி வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் பயப்படாமல் கண்டிப்பாக வாரத்தில் 1 முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். பொதுவாகவே வாரத்தில் 2 முறை தலை குளிக்க சொல்கிறோம், அதில் 1 நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற முறைகள் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணும். இந்த சைனஸ் பிரச்சனைகளுக்கு மட்டும் கிடையாது, உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொல்கிறோம். ஏன்னா நம்மளோட சித்தர்கள் வந்து நோய் அணுகா விதி அப்படின்னு ஒரு சில ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளோட உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், நீண்ட நாட்கள் நரை திரை மூப்பு இது எல்லாமே வந்து நமக்கு உடலை விட்டு வெளியேறி நம்மளோட நீண்ட நாட்கள் வந்து ஆரோக்கியமாக இளமையாக வாழணும் அப்படின்னா,
நோய் அணுகா விதி, நம்மளோட உடல் வந்து நோய் அணுகாமல் இருக்கிறதுக்காக நிறைய விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதிமுறைகளில் ஒன்று வந்து இந்த எண்ணெய் குளியல், சனி நீராடு, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட உடலோட ஆரோக்கியம் வந்து அதிகமாகும். அதே மாதிரி டாக்டர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்போது நம்ம மருத்துவமனையில் சொல்கிறோம் அப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால தான் அவங்களுக்கு ரிசல்ட்ஸும் இருக்குது. ஸோ நிறைய ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சாதாரணமாக தலை குளித்தாலே சளி பிடிக்குது, இல்லை டாக்டர் என்ன வச்சு தலை குளிக்க சொல்கிறாங்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போது இந்த உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய இந்த சளி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை அடிக்கடி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த சளி பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் சரி, இல்லை எந்த விதமான சளி தொந்தரவுகளுக்கும் ஒரு சின்ன ஒரு வீட்டு குறிப்பு வந்து நான் இப்போ சொல்கிறேன். அதை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது உடலை தங்கி இருக்கக்கூடிய நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகளாக இருந்தாலும் சரி, இல்லை தலைப்பகுதியில் கோர்த்து இருக்கக்கூடிய அந்த நீர்க்கோவை, இல்லை இன்ஃபெக்ஷனால் வந்து நமக்கு அந்த பிரச்சனை இருக்கும் பொழுதும், இல்லை நிறைய பேருக்கு வந்து இந்த மூக்கு தண்டுவடம் வந்து வளைஞ்சி இருக்கிறதுனால இந்த சைனஸ் பிரச்சனை ஏற்படும், நேசல் பாலிப் இருக்கும், நிறைய பேருக்கு இந்த டான்சில் பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு மருத்துவ முறை வந்து பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து கடுக்காய் அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும். இந்த கடுக்காய் அப்படிங்கிற மூலிகை வந்து ஒரு அருமையான ஒரு மருந்து, அதாவது சித்த மருத்துவத்தில் 4448 நோய்களுக்கும் இந்த ஒரே மருந்து கொடுக்கும் பொழுது எல்லா வகையான நோய்களும் நமக்கு குணமாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அருமையான ஒரு மருந்து. ஸோ அந்த கடுக்காயோட தோல் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 300 கிராம் வந்து கடுக்காய் தோல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 100 கிராம் வந்து அதிமதுரம் எடுத்துக்கலாம், 50 கிராம் மிளகு எடுத்துக்கலாம், 10 கிராம் வந்து மஞ்சள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து லைட்டாக பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். குறிப்பாக கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 2-3 கிராம் மட்டும் தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தேன் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தேன் அப்படிங்கிறது ஒரு தற்காப்பு முறை, மருந்துகளையும் அது வந்து கெடாமல் வந்து பார்த்துக்கும், நம்ம உடலையும் வந்து நோயிலிருந்து நீண்ட நாட்கள் வந்து ஆயில் அதிகரிக்கக்கூடிய விஷயங்களும் இந்த தேனில் ஒரு அருமையான ஒரு மருந்து இருக்குது. ஸோ தேனில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாக்கில் தடவி சாப்பிடலாம், உமிழ்நீரோட கலந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹாட் வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஹாட் வாட்டர் அப்படி இல்லைன்னா தேன், இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் பொழுது நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகளாக இருந்தாலும் சரி, அதாவது நமக்கு உடலில் வந்து ரத்தத்துலேயும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கிருமிகள் வந்து கலந்துருக்கும். ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த லிம்ஃபோசைட்ஸு, ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸு, இது எல்லாமே வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் வந்து நல்லாவே அவங்களுக்கு நார்மலுக்கு வந்திருக்கும். நிறைய பேருக்கு இந்த அலர்ஜி பிரச்சனையினால், இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு கூட ஈஸ்னோஃபில்ஸ் கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கூட இப்போ நான் சொன்ன மூலிகை முறைகள் எடுத்துக்கும் பொழுது டெஃபினட்டாக அவங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். ஸோ பிளட்லேயும் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த வைரஸ் லோடையும் வந்து கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய முறைகள் குறைஞ்சிரும். ஸோ இது வந்து நீங்கள் வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 வீக் மட்டும் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு அது பாதிலே ஸ்கிப் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ஒரு 48 டேஸ் மட்டும் எடுத்தால் கூட அவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஸோ இதே மருந்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், வெல்லம் போட்டு பாகு மாதிரி காய்ச்சி இந்த பவுடரை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன மாத்திரைகளாகவும் உருட்டி நிழலை உலர்த்திட்டு அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு மாத்திரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கும் போது நல்ல சேஞ்சஸ் தெரியும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு கை வைத்தியமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை தாண்டி ஒரு சிலருக்கு ரொம்ப சிவியராக வந்து சைனஸ் பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு தொடர் சிகிச்சையாக நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் ஒரு 6 மாத காலம் நம்ம சிகிச்சை தொடர்ந்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியும். நம்மளோட மருத்துவமனையில் நமக்கு இந்த சைனஸ் பிரச்சனைகளுக்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறை ஃபாலோ பண்ணுறோம். நசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட நாசி துவாரங்களில் மூலிகை தைலங்கள் வச்சு நம்ம 2-3 சொட்டு வந்து நம்ம கொடுக்குறோம்.
அது வந்து என்னாகும்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த சளிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேற்றப்படும். அதே மாதிரி நமக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தைலங்களை வந்து வீட்டில் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வேதி பிடித்தல் அப்படிங்கிறது நமக்கு ஆவி பிடிக்கிறது நம்ம சிம்பிளாக சொல்லுவோம். ஸோ அந்த வேதி பிடித்தல் முறைகளும் நீங்கள் வாரத்தில் ஒரு இரண்டு நாட்களோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ உங்களோட நோயோட தாக்கம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த தைலங்கள் விட்டு நீங்கள் வேதி பிடிக்கும் பொழுதும் உங்களுக்கு அந்த சைனஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளும் நீர் கோர்த்துருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த சைனஸ் பிரச்சனை முழுமையாக குணமாகும். அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனே பயம் ஏற்படுறதுனால நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறோம். ஸோ சித்த மருத்துவத்தில் நம்ம பாரம்பரியமான நம்மளோட மண்ணோட மருத்துவத்தை நம்ம மறக்காமல் நம்ம டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு நிச்சயமான ஒரு கியூர் இருக்குது. நம்மளோட உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்தணும். உணவியல் பழக்கங்களும் வாழ்வியல் மாற்றமும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது.